சில பொம்பளைங்களே குடிக்கிறாங்க குடி வேண்டாம்னு சொல்லல அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம அளவா குடிடா ஏய் இனிமே ஒழுங்கா இருக்கணும் புரியுதா சரிமா இனிமே ஏதாவது சேட்ட பண்ணனா இங்க கூட்டிட்டு வந்திரு நான் பாத்துக்கறேன் அப்படி கோச்ச கூடாத சொல்லோம் இனிமே நான் ஓவரா குடிக்க மாட்டேன் ஒரு கட்டி மட்டும் போட்டுக்கறேன் ஏதாவது சின்ன பெட்டி கேஸாவது கிடைக்கேன்னு பார்த்தேன் ஆனா சிக்க மாட்டேன்து சரி ஃபீல் பண்ணாதீங்க ஏதாவது மாட்டோம் இன்னொரு நெகட்டிவ்ல சொல்லிக்கிறேன் சார் காசு இரு நான் தரேன் அப்படியே குடுத்துட்டாலும் வணக்கம் மாளி வணக்கம் டிவனா வாவ் மேனேஜர் இந்த சாங்க ரீமிக்ஸ் பண்ணி நம்ம படத்துல வச்சா எப்படி இருக்கும் ஜி சூப்பர் ஜி என்னடா சான்ஸ் இல்ல கரெக்ட் இப்பெல்லாம் யா தம்பி சக்கர வாங்கி வா அம்மா ஜி சனே ஒழுங்கான சினிமா எடுத்தா ஏன் பார்க்க மாட்டாங்க என்ன சொல்ற சான்ஸ் இல்ல இப்படி ஓசி இப்படி ஒரு நிமிஷம் கொடுங்க எடுங்க கேஸ் கடச்சிடுச்சு தைரியமா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே தம் அடிக்கிற பத்தவை அப்புறம் இருக்குடி உனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியவே திரும்பி பார்க்க வைக்கிறேன் எப்படி ஜி சீக்கிரம் பத்தவே கதவை அரச்சா புரொடியூசரே நம்ம கதையை கேட்டு மிரண்டாருனா பாதுங்க அப்படியே ஜி சூப்பர் ஜி என்னடா நான் சொல்றதே சான்ஸ் இல்ல அட போங்க ஜி சுத்த ரொம்ப சூரி ராணியே இந்த வாட்டி மாட்டுடி நாலு டிவிடி பார்த்துட்டு படம் எடுத்துறாங்க எனக்கு அதுல உடன்பாடு இல்லப்பா பத்தவே இததான் எதிர்பார்த்தேன் ஒரு கதை இந்த படத்தை சிறப்பா எடுக்கறோம் பிரிச்சு மேயறோம் ஹாலிவுட் மேரல்ல வைக்கறோம் ஜி இந்த கதையை நீங்க எடுத்தீங்கன்னா ஹாலிவுட்டியே அப்படி புரட்டி போடுவீங்க ஜி ஹாலிவுட்டியா உனால ப்ளே வுட்டியே பட்ட முடியாது ஓய் ஒவ்வொரு சீன் லைவா இருந்தா இப்படி இருக்கும் சீன்ஸ் லைவா இருக்கணும்னா ஸ்டேஷனுக்குள்ள போறோம் கரெக்ட் ஸ்டேஷனுக்குள்ள போறோம் சீனை புடிக்கறோம் ஜெயிச்சு காமிக்கறோம் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோம் என்னடா சான்ஸ் இல்லனா ஹலோ ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஆ வந்தறேன் சார் வந்தறேன் ஒரு நிமிஷம் ஜி சூப்பர் குட்ல ஆர்.பி. சௌத்ரி சார் கூப்பிடுறாங்க வரேன் ஜி ஹலோ ஸ்டேஷன் உள்ள வர பயந்துகிட்டு இவன் மட்டும் நேக்கா தப்பிச்சிட்டானே பாத்தியா ஆர்.பி. சௌத்ரி சார் கருப்பா சேப்பான் கூட தெரியாது அப்பாயின்மென்ட் அம்மா அப்பாயின்மென்ட் கருப்பா சேப்பான் இவருக்கு மட்டும் தெரியுமா ஒரு நாட்டு கடச்ச போதும் அதுதான் இல்ல என்ன எவ்வளவு நேரம் டீ சாப்பிட்டு இருப்பீங்க நானும் அரை மணி நேரமா பாத்துட்டு இருக்கிறேன் சிகரெட்ட வைக்கிறான் எடுக்கிறான் தவிர சிகரெட்ட அடிக்கவே மாட்டான் அரை மணி நேரம் இல்லையா அஞ்சு மணி நேரம்னாலும் அடிக்க மாட்டான் என்னங்க சொல்றீங்க எவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்கேன் வாங்க போலாம் போங்க நான் வரேன் இது என்ன எஃப்ஐஆர் சேத்திரமா நல்லா இருக்குல்ல சான்ஸ் இல்ல சச்சங் என்னையா பண்ற
சினிமாவில் நான் டைரக்டர் இருக்கேன் சார். இருந்துட்டு போ. அது இல்லை சார், நான் ஒரு படம் எடுக்க போகிறேன். தபார் அதெல்லாம் இங்கே எடுக்க முடியாது, முதல்ல வெளியே போ. அது இல்லை சார், நான் எடுக்க போகிற படம் யதார்த்தமாக வரணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் சேகரிக்கணும். என்னது கேசரி செய்ய? இல்லை சார், சேகரிக்கணும்னு தமிழில் சொன்னேன். ஓஹோ, சேகரிக்கணுமா? அப்புறம் அதான் இன்றைக்கி கொஞ்சம் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இருந்து கொஞ்சம் சேகரிச்சுட்டு போவோம். ஜோ, உன்னை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கையா? ஆமாம் சார், பார்த்துருப்பீங்க. மைண்டில் கொஞ்சம் ஓட்டி பாருங்க. எங்க நீங்க கேட்ட தோசை இல்லையாக்கா, நாலு இட்லியும் கெட்டி சட்னியும் தான் இருந்தது. ஓ மை காட், யோ அவனா நீ? ஆமா சார். இன்னும் டைரக்ட் ஆகலையா? என்ன சார் பண்றது, சினிமாவே ஒரு போராட்டம் தானே சார். இப்பதான் சார் என் போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. ப்ரொடியூசர் ரெடி சார், லொகேஷன் ரெடி, ஆர்டிஸ்ட் ரெடி சார். ஆனா கதை தான் சார், அதான் சார் வந்தேன். சரி சரி. யோ, உன்ன மாதிரி ஒரு சில டைரக்டருங்க தாயா காவல்துறையை போட்டு சும்மா கிழி கிழினு கிழிக்கிறானுங்க சார். எல்லாத்தையும் எப்படி சொல்லாதீங்க சார், சினிமாவிலையும் நல்லவங்க இருக்கத்தான் சார் செய்யறாங்க. இப்ப பாருங்க, காவல்துறையில உங்கள மாதிரி நேர்மையான அதிகாரிகள் இருக்குது இல்லையா, அது மாதிரி தான் சார் சினிமாவிலையும். சரி சரி, ரொம்ப ஐஸ்ல வைக்காத, ஏற்கனவே வேர்த்து விரித்து தான் வந்திருக்கேன். சரி சார், பெர்மிஷன். சரி, இங்க யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம அப்படி ஓரமா போய் கலைஞர்களுக்கு சிறையில தாண்டா ஸ்கிரிப்ட் சிறப்பா வரும். வெளியில போறப்ப வெற்றியோட போற. சரி, என்னடா ஒரு நாலு நாள் உள்ள இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கெத்தா போலாமா? இதே சத்திரமா போடவளியே. ஓகே ஓகே. தைரியமாக நீ மனிதன் தானா, மனிதன் தானா இல்லை சொல்றா மாப்ள, உள்ளதான் இருக்கேன். எவனு கண்டுக்க மாட்டேன் மாப்ள. ஏழரை எட்டி பாக்குது, எப்படி உள்ள போற மட்டும் பாடுறா மாப்பிள்ள. தெரியுமா, ஜெயில முன்ன மாதிரி கிடையாது மாப்பிள்ள. இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் சிக்கனும் மீனும் போடுறாங்களா, மாசம் ஒரு நாள் மட்டன் போடுறாங்களா. அது எப்படி, அப்படியே பெப்பர் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி தராங்களாம்டா. பத்து பைசா செலவு இல்லாம உடம்பு பட்டுச்சேலை காத்தாட பருவமேனி கூத்தாட கட்டு கூந்தல் முடித்தவளே என்னை காதல் வலையில் அழைத்தவளே. வெற்றது வாசி மாதிரியே இருக்கும். என்ன எடுங்க சார் துப்பாக்கி, துப்பாக்கியா? ஐயோ,
சார் வரும்போது கூட அடிச்சி பாருங்க சார் எவ்வளவு பெரிய காயம் பாருங்க சார் பெரிய காயம் தான் ரொம்ப பெரிய காயம் உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது 5 வருஷம் ஆகுது சார் புள்ள குட்டி அதனா இருக்கா இந்த மாதிரி நல்ல விஷயம் எதுவும் நடக்கவே இல்ல சார் சார் நைட்ல எல்லாம் வேலைக்கு போயிட்டு குழந்தை வேணுன்றதுக்காக பகல்ல எல்லாம் கோவில் கோயிலா சுத்துறேன் சார் ஆனா இவன் ஒரு நாள் நைட் டியூட்டி பார்த்துட்டு கோவிலுக்கு வானா வர மாட்டேங்கா சார் சார் என்னால நைட் டியூட்டி பார்க்க முடியாது சார் பார்த்தா தூக்கம் வந்துரும் சரி சரி ஆமா உனக்கு என்ன டியூட்டி டைம் சார் எனக்கு பகல் டியூட்டி சார் காலை 8 மணிக்கு போயிட்டு சாயந்திரம் 6 மணிக்கு வந்துருவேன் சார் உனக்கு எனக்கு நைட் டியூட்டி சார் சாயந்திரம் 6 மணிக்கு போயிட்டு காலை 8 மணிக்கு வந்துருவேன் சார் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணா வீட்ல இருந்ததே இல்ல ஆமா சார் அப்புறம் எப்படியா குழந்தை பிறக்கா ஏய் ஒண்ணு அவளுக்கு ஏத்த மாதிரி உன் டியூட்டி டைமை நீ மாத்திக்கோ அப்படி இல்லனா அவனுக்கு ஏத்த மாதிரி உன் டியூட்டி டைமை நீ மாத்திக்கேமா என்னால மாத்த முடியல சார் அவன வேணா மாத்திக்க சொல்லுங்க சார் என்னால மாத்த முடியல சார் அவள மாத்த சொல்லுங்க இவனால மாத்த சொல்லுங்க சார் என்னால மாத்த முடியல சார் அவள மாத்த சொல்லுங்க நீ மாத்து ஏய் நீ மாத்து இவனால மாத்த முடியல நீ மாத்து என்னால மாத்த முடியல நீ மாத்து இருமாண்டி நான் இல்ல சார் இருமாண்டி வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா அண்ணாச்சி என்னை விட வயசு கம்மி தான் தம்பி இருந்தாலும் அண்ணாச்சி நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண எனக்கு பிடிக்காது ஏன் டல்லா இருக்கிறீங்க போலீஸ்ல எப்படி இருக்கணும் தெரியுமா சொல்றேன் தங்க பதக்கம் சிவாஜி மூன்று மகன் ரஜினி என் தம்பி சிங்கம் சூர்யா பார்த்துருக்கீங்களா பார்த்துருப்பீங்க அண்ணாச்சி நானும் போலீஸ் குடும்பத்தை சேர்ந்திருந்தேன் இதெல்லாம் எனக்கு போர் அடிச்சு போச்சு மரம் லைன் ஆஃப் ரிட்டன் மைஷன் நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண எனக்கு பிடிக்காது நான் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணலையே பயங்க யோ என்னையா பெரிய அதிகாரி போய போயா வாயான்னு சொல்ற நான் பேசிக்கிட்டு இருக்கல நீ கூப்பிட்டா வருவாரா என்ன பண்றீங்க ஓஹோ போலீஸ் பாதுகாப்போட லவ்வா அண்ணாச்சி நீ என்ன காதலுக்கு காவலா போக போறியா இல்லையா நான் அமைதியா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் நீங்க டென்ஷன் ஆகுறீங்க ஏன் நாச்சு நான் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டேனா இல்ல இல்ல அதுதான் இந்த விருமாண்டிக்கு யாரையும் டிஸ்டர்ப் பண்ண பிடிக்கவே பிடிக்காது சரி போ நீங்க சொன்னா நான் செய்வேன் அண்ணாச்சி உங்களுக்காக தான் நான் போறேன் சொல்லுங்க வந்து எஸ்கியூஸ் மீ எஸ்கியூஸ் ஒரு நிமிஷம் நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் டீனருக்கு எப்படி போறது ஏய் பஸ்ல போ ஆட்டோல போ சைக்கிள்ல போ இல்ல நடந்து போ இப்போ ஓடி போ பொம்பள போலீஸ் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு வரட்டுமா விருமாண்டி கிளம்புற மா நடந்த என்னன்னு சொல்லுமா எஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் வண்டி சாவி இங்க இருக்கு வண்டி எங்க இருக்கு யோ எங்க விட்டு அங்க போய் பாரு தண்ணி இனி போட்டு போறோம் இவ்வளவு கோபப்படுறாரு இருக்கும் நீ சொல்லு சார் நாங்க எந்த தப்பும் பண்ணல சார் நாங்க ரெண்டு பேரும் சார் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றது யோ என்னைய பண்ற என்னைய போயிட்டு இருக்கீங்க வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஊரு கேட்ட விட உன் வண்டி உள்ள இருக்கியா என் வண்டி உள்ள இருக்கா ஆமா அப்புறம் இது யார் வண்டி எஸ்ஐ வண்டியா யா வண்டி நினைச்சு சார் என்ன தள்ளாதங்க சரி இப்ப என்ன பிரச்சனை நாங்க ரெண்டு பேரும் உள்ள பைக்க விட்டு வெளிய தேனா எப்படி கிடைக்கும் நான் தான் தெரியாம தேனா நீங்களா அது சொல்ல கூடாதா என்னைய விட நீங்க சுத்த கேனையில இருப்பீங்க பெருக்க தம்பி என்ன கடைசியா வந்த நம்பர் எடுத்து கொடு ஏ உனக்கு ஆபரேட் பண்ண தெரியாதா டச் போன் எனக்கு தெரியாது மிஸ் கால் லாஸ்ட் நம்பரா இல்ல இல்ல கடைசி நம்பர்
அண்ணே நீங்க சொன்னதுக்கு வந்துட்டோம். நான் கேக்கல போல்ட்டே இருக்கேன். இல்லனே நல்லா தேடி பாறா. யார் இல்லனே நீ அந்த பக்கம் தேடி பாரு. கேக்க நகர்ல இருக்க. கேக்க நகர் தானே? டேய் நேரா லாக் அப்ல வந்து பாரு. சரிண்ணே. டேய் நல்லா பாருங்கடா. அண்ணே நம்ம அண்ணா இங்க இல்லனே. டேய் அங்க பாரு. அங்க யாருமே இல்லனே. அண்ணா இங்க இல்லனே. டேய் எங்கடா இருக்கீங்க? கேக்கே நகர் போலீஸ் ஸ்டேஷன் தானே இருக்கேன். வெளியில மாதா கோயில் இருந்துச்சா? மாதா கோயிலா? மாதா கோயில் இருந்துச்சுனே. லெஃப்ட்ல திரும்பும் போது ஒரு கிரவுண்ட் இருந்துச்சா? கிரவுண்ட் கிரவுண்ட் இருந்துச்சாடா? ஆமா இருந்துச்சுனே. அண்ணே தம்பி பாத்துறேன் கிரவுண்ட் இருந்துச்சா? பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா? அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தானே பேசுறேன். டேய் திருச்சியில கேகே நகர் காமராஜர் சாலையில உள்ள போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு யாரை கேட்டாலும் சொல்வாங்களேடா. திருச்சியா? அடடா இது தெரியாம சென்னையில இருக்கிற கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டேன். மானங்கட்ட மடச்சாம்பிராணிகளை உடனே திருச்சிக்கு வாங்கடா. வரட்டானே. யாரா நீ? ஏண்டா ஓ கூட வந்தவன திருச்சி பேச்ச? நீங்க என்ன பண்ணுது? திரும்பு திரும்படா. இதுவரைக்கும் எந்த தலைவரும் என்ன தொண்டனா ஏத்துக்கிட்டது இல்ல. எனக்கு ஒரு புது தலைவன் கிடைச்சிருக்கான். எனக்கு இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாம் பாத்துக்குவான். மரியாதை வெளியே போல. எல்லோருக்கும் வணக்கம். நான் சென்று வருகிறேன். அனைவரும் எனக்கு விடை கொடுங்கள். அந்த தப்புன்னு அடிச்சு விட தெரியுமா? நீ போர்களுக்கா போற? விடை கொடுக்கிறதுக்கு தொண்டா நான் ஆரம்பிக்க போற கட்சியில நீதான் கோபாசு. ஏன் தலைவா கோபிச்சுக்கிறீங்க? கோபாசன்னு தெரியாதா? ஏய் கோபாசுன்னா உனக்கு தெரியாதா? எனக்கும் தெரியாது. அப்ப நான் ஆரம்பிக்க போற கட்சியில நீதான் கோபாசு. நீ வெளிய போறியே போ. தொண்டர்களே நான் விடை பெறுகிறேன். நீ போ தலைவா, எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. அதான் நீ இருக்கல்ல. இறங்கு சார். மல்லாரிய ஆனந்தமா வாச்சிட்டு இருக்கும் போது எதுக்கு சார் அள்ளி கூட்டிட்டு வந்தீங்க? இந்த பல்லாரி மல்லாரி எல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாரும் வாங்க உள்ள. கல்யாணம் மாதிரி விசாலமா இருக்கே. நல்லா படுத்து தூங்கலாம் போல. ஓரமா போய் உக்காரு. வந்துட்டானுங்க சார். எங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? நைட் டியூட்டிக்கு ஆள் இல்ல, அதான் கூட்டிட்டு வந்தேன். எங்களுக்கு வேற வேலை இல்ல சார். சார் சார் சார், காலையில கச்சேரி இருக்கு சார். கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி விட்டீங்கன்னா நல்லது சார். உங்களை சந்தேக கேஸ்ல தான் என் கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்க மேல எந்த கேஸும் போடல. எந்த கேஸும் இல்லையாடா, வாங்கடா போலாம். நான் சொல்றத கேட்டீனா உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது. நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? உங்க கல்யாண நாளா இருக்கும். அது நாளைக்கு இல்ல, இன்னைக்கு. டேய் வெளியதான் புலி, வீட்டுல எலி போல இருக்கு. நாளைக்கு பாபர் மசூதி இடிச்ச நாள். எங்களை எழுத்துட்டு வந்தீங்க?
பட்டையும் புட்டும் வச்சிருந்தா நல்லவன் நம்பிடுவோமா? அதுக்கு தான் என் சண்டை கேஸ்ல புடிச்சிட்டு வந்தேன். சார், எங்கேயோ அடிச்சதுக்கு எங்களையே எடுக்கிறீங்க. ஐயோ, இவனுக்கு எப்படி புரியுது? சோடா கொண்டு வர சொல்லிட்டா? நீ தட்சணை வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். சார், நான் பேசுறது வாசிக்கிற மாதிரி இருக்கா? தட்சணை எல்லாம் தரேன்றீங்களே. யோ மேலோ, நீ வாசியா தட்சணை? நான் சொன்னது இந்த லந்தி தட்சணைய. போய் ஓரமா கறியா. அப்படிங்களா? சரி சார். ஐயோ சார், நாயன நீங்க வாசிக்க போறீங்களா? என்ன ஐயப்பா, ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அப்பா, ஏன்பா இந்த இடத்தை விட்டு சீக்கிரம் போயிருவோம்னு நினைக்கிறியா? ஏன் இப்படி திருத்திரன்னு முடிக்கிறா? குந்தன்களை ஏன் கூட்டு வரா? இவ மானத்தை வாங்கிடுவாள. எல்லாம் சீக்கிரம் வா. நம்ம பொழப்புல மண்ண போடுறாங்களடி, என்ன பண்றது? இவ உடம்பு தாங்காதமா, ஒரு நாள் லீவ் எடுத்ததா நினைச்சுக்க. பென்சில்ல கோடு போட்ட மாதிரி இருந்துகிட்டு உடம்ப பத்தி நீ பேசுற? கம்மு நெறியா? லத்தி நினைச்சு உன்ன தூக்கி போட்டு அடிச்சிட போறாங்க. சரி 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 சரி, போ 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 போ. ஏய், வாய குடுத்துட்டு வாங்கி கட்டிக்கிற. வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஊதுன வாயா எப்படி அடங்கும்? யோ ஏட்டே, மாமுளோ வாங்கிட்டு மங்க தாடுறியா? சு, கேவலப்படுத்தாத. உள்ள ஐயா இருக்காருலாம். அப்ப நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்றது? ரெக்கமெண்ட் எதுக்குன்னு கணக்கு வேண்டாம். ஆமா, இந்த உலகத்துல எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த ரிட்டையர்ட் ஒண்ணு இருக்க, அது உங்களுக்கு கிடையாதோ? கபரு, இப்பதான் கொஞ்சம் கஞ்சி குடிச்சுட்டு இருக்கேன், அதுல மண்ணெள்ளி போட்டுறாத. ரெக்கமெண்ட் ஐயா இருக்கு கேக்கலாமா? ஐயா இல்லன்னு வச்சுக்கோ. பாப்பா, அங்க உட்காரு. யோ, மாமூல் வாங்க வருவேல, பேசிக்கிறேன் வாயா. இந்த ஆளை நம்பி மாமூலும் கொடுத்துட்டு போய். ஐயோ ஐயோ, காவல் நிலையம். மன்னர்கள் காலத்தில் வீரர்கள் ஓய்வெடுக்கின்ற இடத்திற்கு பெயர் பாசறை. தற்காலத்தில் காவல்துறை வீரர்கள் பணிபுரிகின்ற இடத்திற்கு பெயர் காவல் நிலையம். காலத்திற்கு தகுந்தாற்போல் கட்டிடங்களும் மாறுகின்றன, அவற்றின் பெயர்களும் மாறுகின்றன. மூஞ்சி ஆட்டின இருப்ப பாவல. அனைவருக்கும் இராப்பொழுது வணக்கங்கள். வந்தவர்கள் அனைவரும் ஒரு நாள் போய்த்தான் தீர வேண்டும். காவல் நிலையத்தில் கல்யாண வாத்திய கோஷ்டி எதற்கு? திரையரங்குகள் திருமண மண்டபங்களாக மாறி வரும் விந்தைகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்தும் இருக்கிறேன். ஆனால் காவல் நிலையங்கள் கல்யாண மண்டபங்களாக மாறி வருகின்றனவே, அதுவும் வாத்திய கோஷ்டியோ? நல்ல முன்னேற்றம் தான். என்ன இருந்தாலும் ஏ பி நாகராஜனோட ஆவி அடிச்ச மாதிரி தமிழ்லயே பிணாத்துறான். காவல் நிலையத்தில் பெண்கள் எதற்கு? குற்றவாளிகள் பார்த்து ரசிப்பதற்காக இருக்கும். காவல் நிலையத்திற்கும் கவர்ச்சி தேவைப்படுகிறது. அது எட்டேகால் லட்சணமே, இமனேறும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, கூரை இல்லா வீடே, குலராமன் தூதுவனே, ஆரையடா சொன்னாய், அது என்று அவ்வையாரிடம் மாட்டிக்கொண்டவனின் நிலையில் தான் தாங்கள் உள்ளீர்கள். அது இது என்று அகிரணையில் அழைப்பதற்கு நான் என்ன சாலையில் தெரியும் ஆடா மாடா, அல்லது சாக்கடையில் உரிமை கிடக்கும் பன்றியா? வந்தாரை வாழ வைக்கும் வண்ண தமிழ்நாட்டிலே சொந்த நாட்டான் சூழ்நிலை கைதியாக காவல் நிலையத்திற்கு வந்தால் அவனை வரவேற்று வணக்கம் சொல்ல வேண்டும் என்ற பண்பு கூட தெரியாத ஆய்வாளராகிய உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு என்னென்ன பேசுனீங்க? அறிவு மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ண போறீங்க? பிடிச்ச சார், பஸ்டாண்ட்ல புரியா பாச பேசுறா சார், சந்தேகமா இருந்துச்சு, அதான் இட்டு வந்தேன். என்னுடைய மொழியா புரியவில்லை? கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே, முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. ஏய், குடி பிரச்சனை அந்த காலத்திலேயே இருந்துக்கடா. இல்லாதயா பேரு சொல்லாரு? பேர் என்ன? என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையர் எனக்கு வைத்த பெயர் சிவசுப்பிரமணியன். தந்தை சிவபக்தர், தாயார் முருகபக்தர். இவர்கள் இருவருடைய பக்தியின் காரணமாக நான் அவதரித்த காரணத்தினால் எனக்கு சிவசுப்பிரமணியன் என்று பெயரிட்டார்கள். ஆனால் தமிழின்பால் நான் கொண்ட அதீத காதலின் காரணமாக என்னுடைய பெயரை தமிழாய்ந்த நல்லூர் என்று மாற்றிக்கொண்டேன். ஆக எனது பெயர் தமிழாய்ந்த நல்லூர். இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. ப்ரோசீட். எந்த ஊரு? ஸ்டார்ட். முக்கன் முதல்வனுக்கு உற்ற நண்பனாக இருந்து செய்த ஒரு சிறிய பிழையினால் திருநாவலூர் என்ற திருத்தலத்திலே அவதரித்து சுந்தரமூர்த்தி நாயனார் என்று பெயர் பெற்று மணக்க வேண்டிய பெண்டினை விடுத்து வேறு பெண்டினை மணக்க சென்ற காரணத்தினால் இறையனார் எம்பெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு வழக்காடு மன்றத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் நிறுத்தப்பட்ட திருவெண்ணைநல்லூர் எனது ஊர். நான் ஊர் பேர் இவ்வளவு பெருசாக்குது, எப்படி போஸ்ட் கார்டு எழுதுது? என்ன ஜாதி?
சாதி இரண்டுடைய வேரில்லை சாற்றுங்கால் நீதி விழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோரிடா அவர் எடுகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று முழங்கினாலே அம்பை கிழவி அந்த சாதி என்னுடைய சாதி காக்கை குருவி எங்கள் சாதி என்று முழங்கினானே முண்டாசிக் கவிஞன் பாரதி அந்த சாதி என்னுடைய சாதி தமிழுக்கும் சாதி இல்லை தமிழாய்ந்த நல்லோனுக்கும் சாதி இல்லை ஐயா ஐயா முடியல அவர் முடிச்சோன கூப்பிடுங்க வரேன் என்ன தொழிலே எமக்கு தொழில் கவிதை எழுதுதல் நாட்டுக் குழைத்தல் இமைப்புழுதும் சோராதிருத்தல் என்று வெண்கல குரலால் வெள்ளையர்களை நீதிமன்றத்தில் நடநடுங்க வைத்தானே சுப்பிரமணிய பாரதி அந்த தொழில் எனது தொழில் ஏங்க இதெல்லாம் ஒரு தொழிலாங்க நான் வேலை செய்றீங்க வேல் என்னப்பன் முருகன் கையில் இருப்பதா அதை நான் ஏன் செய்ய வேண்டும் அது கொல்லர்களுடைய வேலை அல்லவா அதெல்லாம் சரி நீ என்ன வேலை செய்ற மகாபாரதம் ராமாயணம் சிலப்பதிகாரம் சிவகை சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி மணிமேகலை 4000 திவ்ய பிரபந்தம் பெரிய புராணம் போன்றவற்றை முற்றிலுமாக ஓதி உணர்ந்து கல்வி கற்க வருகின்ற பள்ளி சிறார்களுக்கு கல்வியினை பயிற்றுவிக்கும் பள்ளி ஆசிரியனாக பணிபுரிகிறேன் ஐயா நான் வாத்தியார்னா ஏய் கம்முடா காது நிலை அடிக்கிறேன் வாத்தியார்னா எம்ஜிஆர்டா ஜோ பா இந்த ஆளு பேசி பேசி நான் டயர்ட் ஆயிட்டேன் ஜோ உக்காரவை சரி ஆ உக்காரு வக்காரு என்ற பதத்தை தமிழில் நான் கேள்விப்பட்டதில்லையே அதற்கு பொருள் என்ன வக்காருனா குந்திக்க எதற்காக நம்முடைய பிரச்சனையில் பஞ்சபாண்டவர்களின் தாயாகிய குந்தி தேவியை இழுக்கிறீர்கள் எப்பா நான் யாரையும் வலிகல நீ வா ஒருமையில் அழைப்பது இவர்கள் உணர்வோடு ஒன்றிவிட்டது போல இறையனாரே அவர் அழைக்கப்படுகின்ற பொழுது யான் எம்மாத்திரம் யாம் வருகிறோம் பித்தா பிறை சூடி பாப்பா இப்படி குந்தி வேணப்பா இப்படி பண்ணு ஓ அமர சொல்லுகிறீர்களா அத்தை தாம்பா ஆரம்பத்துல சொல்லுகிறேன் அமருங்கள் என்ற வார்த்தைக்கு வக்காரு குந்திக்கோ என்ற பதங்கள் தமிழ் அகராதியிலேயே கிடையாது அவனுக்கு ஒரு ஊர்ல பேச வராதா இம்மென் முன்னே 700 வரிகள் பேசுவேன் பேசட்டுமா ஓனாப்பா ஏற்கனவே டரியல் ஆகுது இந்த டரியல் என்ற வார்த்தை ஐயப்பசாமி நீதான் என்ன காப்பாத்தனா ஐயப்பசாமி தமிழ் அறியாதவர் இந்த மாதிரி 4 கேஸ் வந்து டேஷனை ஊத்தி மூட்டு போடுவானுங்க அப்பால நம்ம பாடு கொண்டாட்டம் தான் ஒரு கணமும் சொம்பீராத என்னை அநியாயமாக இப்படி அமர வைத்திருக்கிறார்களே சரி பொறுமையாக இருப்போம் ஐயா அமர்ந்திருப்பவரே அப்பாடா அப்படி அடித்து வைத்த அணி போல் அசையாமல் உங்களை அமர வைத்திருக்கிறார்களே அப்படி தாங்கள் செய்த குற்றம் தான் என்ன அதை தங்களுக்கு ஆட்சேபம் இல்லாவிட்டால் அடியனிடம் அறிவிக்கலாமா சொல்லியா நான் கேட்க கேட்க நீங்கள் பேசாமல் இருப்பதை பார்த்தால் தாங்கள் வேற்றுமொழிக்காரரோ என்று நான் ஐயுறுகிறேன் ஆரம்பிச்சிட்டியா அவன் வேற்றுமொழிக்காரன் கிடையாது தமிழன் தான் இப்ப மட்டும் இல்ல நீ எப்ப கேட்டாலும் அவனால் பதில் பேச முடியாது ஏன்னா அவன் பிறந்ததுல இருந்தே வாய் பேச முடியாது காதும் கேட்காது என்ன இரும்பு இதயம் ஐயா உமக்கு வாய் பேச முடியாததற்கு வழக்கா வாய் பேச முடியாததுக்கெல்லாம் கேஸ் போட்டுருக்கு நாங்க என்ன லூசா அவன் என்ன பண்ண தெரியுமா முனுசாமி தேர்தல 3 பவுன் நகையை திருட்டு இருட்டுல எரும மாட்டு மேலேறி இன்ஸ்பெக்டர் வீட்டுல விழுந்துட்டான் அவர் தான் அடிச்சு இழுத்துட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு யோ இந்த மாதிரி ரொம்ப நேரம் பேசணும்னு வச்சுக்கோ இந்த பாத்தியா ஒன்னையே பாத்துட்டு இருக்கான் நீ ஏதோ அவனை திட்ட நினைச்சுக்கிட்டு உன் குரலை கடிச்சிருக்க நாங்களே அதுக்கு பயந்தாயே அவனை விசாரிக்காம உட்கார வச்சிருக்கோம் ஒருத்தன் பேசியே கொள்றான் ஒருத்தன் பேசாமலே கொள்றான் என்ன புழப்படாது இருக்கு இப்படிதான் என் பொண்ணுக்கு 3ஆம் தேதி கல்யாணம் நடக்கும் சொன்னது நல்ல விஷயம் தானே ஆனா 2ஆம் தேதியும் வேற ஒருத்தர் கூட ஓடி போயிட்டேன் ஐயா நான் போய் சொன்னாலும் என் வாய் போய் சொல்லாது ஏட்டையா இருங்க ஐயா யோ ஐயா வாயா போயா ஆமா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா ஐயா என் திறமையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்ன சோதிச்சு பாருங்க உங்கள யாருக்காவது நான் கரெக்டா சோசிய சொல்லலன்னா என்ன என்கவுண்டர்ல போட்டுருங்க ஐயா எங்க பாக்க என்ன சிங்க முகம் தெரியுது கைய பாப்போம் இந்த கைரேகப்படி உங்க பேரு என்ன மங்களா இருக்கு லென்ஸ் மாத்தணும் ஆர் காமராஜ் அச்சரேக தீர்க்க ரேக பூமி தீரேக
இந்த மூணு ரேகை தான் இந்த கையில் இல்லை. மற்ற ரேகையெல்லாம் பின்னி பிசுறு எடுத்து பிரித்து பேனில் பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்க்குண்டா பார்க்கும். இந்த மாதிரி ரேகை கோடியில் ஒருத்தனுக்கு தான் அமையும். அது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த மூணுமே உங்ககிட்ட இருந்து தான் சார் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஏற்றுமதி ஆகுது. இதை நான் பார்லிமெண்ட்டில் கூட சொல்லுவேன். ஏ, இதான் எங்களுக்கு தெரியுமா, நீ வேற ஏதாவது சொல்லு. நீங்கள் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேச்சை நீங்களே கேட்க மாட்டீங்க. ஏன்னா போக்கிரி படத்தில் விஜய் டயலாக சொல்லுத சாருக்கு என்ன கிடக்கு சொல்ல. இன்னைக்கு உங்கள் கைரேகப்படி உங்கள் மனைவிக்கிட்ட நீங்கள் அடி வாங்கியிருப்பீங்க. ஏ, இறப்பெல்லாம் இங்கே தானே வீட்டில் டம்மி போருக்கு நம்மள மாதிரி தான். ஒய்ப்பு குத்துனதில் ஒரு கண்ணு செவந்திருக்கு. ஏரே, சார் ரொம்ப நாளாக எஸ்ஸே இருக்காரு, அவர் எப்போ இன்ஸ்பெக்டர் ஆகாரு சொல்ல. ஆண்டவனே ஐஜியா வந்து சொன்னாலும் நீங்கள் கடைசி வரைக்கும் எஸ்ஸே தான். ஐயோ, உதவி ஆய்வாளரே, ஏன் இப்படி உண்மத்தம் கொண்டவன் போல் நடந்து கொள்கிறீர்கள்? உங்கள் கைரேகையை பார்த்து பலன் கூறியதற்காக உங்கள் கைரேகை அவர் கன்னத்தில் பதிகின்ற அளவிற்கு அவரை அடிப்பது கைகையை ராமனுக்கு செய்த கொடுமையினும் பெருங்கொடுமை என்றோ? எதுக்கு இப்ப ராமாயணம்? ஏன் ஆத்திரப்படுகிறீர்கள்? உங்களை பார்க்கின்ற பொழுது குரங்கு அனலில் விழுந்து வெறிகொண்டு தேள்கொட்ட, கரம் செய்ய பாம்பலவம் தீண்ட, பனையேறி பைபிடித்தாட்டினார் போல்கான் என்ற பாடலில் வருகின்ற குரங்கின் நிலைதான் கவனத்திற்கு வருகிறது. யோ, யார பார்த்து குரங்குன்ற? ஒரு வாட்டி சொன்னதுக்கே இவரு பத்துல மார்கெட் பூரா இவருக்கு தான் பேர் தெரியுமா? மேயல் மச்சுல்க வாத்தியாரன்னு பார்க்க மாட்டேன், லாடம் கட்டுறேன். போய் உக்காரியா, உக்காரியாண்ணா. இறைவா இறைவா, டேய் இவனை கூட்டிட்டு போய் என்னென்ன பண்ணுங்கடா, போங்கடா. ஐயா, உதவி ஆய வளரே. பைய கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள், கடுப்பும் வெறுப்புமாகவா இருப்பார்கள்? ஐயா தலைமை காவலரே, எதற்காக அந்த காதலர்களை அழைத்து வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? ஐயா கொஞ்சம் சும்மா இருக்கலாம், இந்த அரிசி போடாத மிஷின் மாதிரி கொடகொடன்னு பேசிக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஆயிரத்தி வேலை இருக்கு. லவ் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடியா இருந்தா சும்மா விட்டுருவோமா? அதான் தூக்கின்னு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கோம். காதலிக்கிறாங்களாம் கத்திரிக்காய் காதல். காதலை பற்றி உமக்கு என்னையா தெரியும்? ஆடவரும் பெண்டிரும் அங்கங்கள் தானூரச கொஞ்சு குலாவி களிப்புறும் காதலை குற்றம் என்று சொல்வீரோ? இரும்பறையில் தள்ளுவீரோ? களவு கண்ட இலக்கிய காதல் கண்ணால் பேசும் உண்மை காதல். உளுத்தர்கள் ஒரு சிலரால் ஒழிந்துதான் போகலாமோ? சீருடை அணிந்தோரே பாரினை காப்போரி, இவர்கள் செம்மையாய் வாழ்ந்திட உன் துணை தேவை என்றும் சிந்திப்பீர், செயல்படுவீர். இது தேர்தலுக்கு மட்டுமல்ல காதலுக்கும் தான். ஒண்ணுமே புரியலையடா. காதலை பற்றிய கவிதையை கேட்டு களிப்புற்று நிற்கிறீர்களா? காதலின் மகத்துவம் அப்படி. செவியில் குருதியா? செவியில் குருதி விடுகிறது என்றால் சிரத்தில் சூடு ஏறிவிட்டது என்று பொருள். சூடுமில்லை சொரணியமில்லை, நான் பாதுகாப்புக்கு போகும்போது பல கவிதை கேட்டிருக்கேன், ஆனால் காதில் இருந்து ரத்த வடித கவிதை இன்னைக்கு தான் ஐயா கேட்கேன். பாவம், தமிழ் அறியாதவர்கள். நான் கூறிய கவிதையின் மகத்துவம் புரியவில்லை. ஐயா நாயனம் வாசிப்பவரே, உமக்கு இந்த கவிதையின் மகத்துவம் புரியும் என்று எண்ணுகிறேன். உமது செவி குளிர சிந்தை மிகழ மீண்டும் ஒரு முறை ஏம்பட்டுமா? என்னது மறுபடி முதலேந்தா? என்னையா மயங்கிட்டாரு? அப்ப சங்குக்கு சொல்லலாமா? பாவம், பசிமயக்கம் போல் எழுந்தவுடன் கூறுவோம். ஆய்வாளரே, உமக்கும் வள்ளுவ பிறந்தகை கூறிய விருந்தோம்பலுக்கும் கிஞ்சிற்றும் சம்பந்தம் இல்லையோ என்று யான் ஐயுறுகிறேன். தனி ஒரு மனிதருக்கு உணவிலையனில் ஜகத்தனை அழித்திடுவோம் என்றான் பாரதி. நின்று கொண்டிருந்த மனிதன் நிலையற்ற மரம் போல் கீழே விழுகின்ற அளவிற்கு அவனை பட்டினி போட்டிருக்கிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? அடைத்து வைத்திருப்பவர்களுக்கு அன்ன ஆகாரம் வாங்கி கொடுத்து அவர்களை அன்போடு பேணி பாதுகாப்பதுதானே அரசாங்க அதிகாரிகளுக்கு அழகு? ஜோ, அவன் ஏன் உண்டானு எனக்கும் தெரியும், இதை பாக்குறவங்களுக்கும் தெரியும். வீணா என் வாய கலராத. கிளர்வதற்கு உமது வாய் என்ன குப்பையா, அல்லது நான் என்ன கோழியா? ஜோ திருவா சார், முதல்ல உன்னை என்கொண்டல பொண்ணையா, சும்மா கடந்த ஓனான காதல விட்டுட்டு ஓரமா நின்னு வேடிக்கை பாக்குற. உயர்திணைக்காரர்கள் பேசுகின்ற இடத்தில் ஓனான் இங்கிருந்து வந்தது. காக்கி உடை அணிந்தவுடன் கருணையை கழட்டி போட்டு விட்டீர்களா? எண்ணெய் காணா தலையும் அழிக்கப்படாத முகமும் கொண்ட அந்த பரிதாபத்திற்குரிய இளைஞனை எதற்காக இப்படி நெய்ய புடைக்கிறீர்கள்? அவர் செய்த குற்றம் தான் என்ன? திருடினாரா, கொள்ளையடித்தாரா, பையெடுத்தல் செய்தாரா? பையெடுத்தல் புரியலையே. ஏய் பையன்னா பாக்கெட்டே,
எடுத்தல்னா எடுக்கிறது பிக் பாக்கெட். ஆங்கிலேயர்களை அகிம்சை வழியில் விரட்டினாரே அண்ணல் காந்தியடிகள், அவர் பிறந்த நாட்டில் அராஜகத்தை கையில் எடுக்கிறீர்கள். யோ என்னையா பிரச்சனை சார்? வாருங்கள் ஆய்வாளரே, அந்த இளைஞனின் கன்னத்தில் கண்டீர்களா உங்கள் காவலர்களின் காட்டுமிராண்டித்தனத்தை? இது அப்பட்டமான மனித உரிமை மீறல், மனிதனை மனிதன் தாக்குவது மாண்பல்ல. சும்மாரு, யோ என்னையா இது? தபர் வாத்தியார தேவையில்ல அரசியல தலையிட்டுனுக்குற. அப்பெல்லாம் ஐயாக்கு கோவம் வந்துச்சு, அவனை பொழுக்கத்து பதிலாக உன்னே பொழுந்துருவா. என்னை அடித்தாலும் எலும்பெல்லாம் ஒடித்தாலும் அவர் கஞ்சேன் என்று முழங்கினாரே குணங்குடி மஸ்தான் சாஹிப், அவருடைய பாடல் வரிகளை கடன் வாங்கி இங்கு நான் கூறுகிறேன். உண்மை அறியாமல் ஓய மாட்டேன் சார். நீங்க உண்மையிலே சினிமா பட டைரக்டரா சார்? ஆமா, நானும் சினிமால நடிச்சு மிக பெரிய ஒரு ஹீரோ ஆகி எல்லா ஹீரோயும் ஓட்டக் பண்ணலாம்னு ஆசைப்பட்டு வந்தேன் சார். பட் என் சந்தர்ப்ப சூழ்நில ஒரு ஹீரோண்டா வாங்கி கூட யாரையும் ஓட்டக் பண்ணி போன. இப்பயும் ஒண்ணு கெட்டு போயிடலங்க, உங்க முகத்துல ஒரு தேஜஸ் தெரியும் சார். ஒரு ஒளி ஓட்டம் தெரியுது. என்னது உங்க வீட்டு பொட்டனாய் விடிய விடிய கத்துதா? அது வேற விஷயத்து கத்துதுமா? அதுக்கு வெட்டி டாக்டர் பாரு. போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணுதா? அவசரமா போன் பண்ணிட்டு இருக்க, சார் சோறிட்டு என்னடா விஷயம்? ஒன்னோட இந்த போலீஸ்காரர் என்ன டார்ச்சர் பண்றாரு சார்? யாரே அவனை டார்ச்சர் பண்றீங்க? கேப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன், விடாதீங்க. போக்குவரத்து காவலரே, என்ன இது அராஜகம்? அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கும் இந்த காவல் நிலையத்திற்கும் கிஞ்சிற்றும் சம்பந்தம் இல்லை போல் தெரிகிறது. இதற்காக வரை தாக்கப்பாகிறீர்கள். யார் இவர்? ஹலோ, அதை நான் கேட்க கேளுங்கள். எங்க நான் கேட்கறது? அதான் எல்லாத்தையும் நீயே கேட்கறிய. அடுத்தவர்கள் செய்வார்கள் புன்னகை. அவர் செய்த கொடுமையை அரைவரையில் கூறுங்கள். ஹலோ, இந்த வரி கணக்கல நீ பேசாத. இவன் என்னையா பண்ணா? இது ஒரு வழக்கா தம்பி? ஏன் ஊத மறுக்கிறீர்கள்? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்றுதான் பெரியவர்கள் கூறியிருக்கிறார்களே ஒழிய, ஊதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று கூறவில்லையே. ஊதுங்கள். என்ன ஊத சொன்னால் ஓரக்கண்ணால் பார்க்கிறீர்கள்? இங்கு பாருங்கள், வெளியில் இருக்கும் காற்றை போதும் என்ற அளவிற்கு உள்ளிடுத்து நாபிக் கமலத்திலிருந்து நாசி விடுத்து வாய் வழியாக பலமாக வெளியேற்றுவதே ஊதுதல் எனப்படும். உங்களுக்கு தெரியாவிட்டால் நான் சொல்லித் தருகிறேன். என்னை பாருங்கள். தம்பி, நாற்றம் குடலை புரட்டுகிறது, எதற்காக இப்படி மது அருந்தி மாய்ந்து போகிறீர்கள்? வெண் சுருட்டு புகைத்து வீணாகிறீர்கள். வெள்ளையா செஞ்சுக்காங்க. சும்மா இருந்தா நரம்ப பெருசு சீரட்டு தெளிவுடா. மது ஈரலை கெடுக்கும், புகை நுரையீரலை கெடுக்கும் என்று மருத்துவர்கள் கூறுவதை நீங்கள் அறிய மாட்டீர்களா? எப்பா சாமி, தமிழ் புலவரே, உன்னை தெரியாம கூட்டிட்டு வந்துட்டோம். தயவு செய்து தாங்கள் வெளியில் செல்லலாம். மன்னிக்க வேண்டும் ஆய்வாளரே, அழைத்து வந்தவரை அழைத்து வந்தவரை அழைத்து வந்தவாறு அழைத்து சென்று விடுவதுதான் ஆதித்தமிழர் பண்பாடு. யோ, உன் பைக்கு கொண்ட பெட்ரோல் காசு தரையா? இந்த ஆளை எங்கிருந்து கொண்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுரு. புரியாத பாசையில பேசியே கொள்றாயா? தமிழ்த்தாய்க்கு மகனாக பிறந்து தமிழ் அன்னை மடியிலேயே தவழ்ந்து தமிழ் படித்த தமிழ் மகனுக்கு தமிழ்நாட்டில் தமிழில் பேசினால் தலை குனிவா? தமிழன்னையே, இவர்களை மன்னித்து அருள்வாயா. யாம் வருகிறோம். கொலை பண்ணா கூட இந்த ஸ்டேஷனுக்கு வராத. கால விரயம், விலகுங்கள். கம்னிவாயா, இந்த இருக்காங்கல்ல, என்ன நாயனாரு, கச்சேரி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் தான். என்ன இழுக்க? ஆனா தட்சனை அந்த தூக்கி போட்டு மிதிச்சோம்னா தூத்துக்குடிவாமா? அவங்க எப்பவும் ஸ்டடி தான். வாசிச்சா போச்சு, நம்மள பத்தி அவங்களுக்கு தெரியாது. சுதி சுத்தமா இருக்கு. அப்புறம் என்ன, இத பாரு. நீ வாசிக்கும் போது என்ன மகிழ்ச்சி சத்தம் கேக்குது?
நீ உண்மையிலேயே நாதஸ்வரம் வாசிக்கிறவன் தானா? அது வந்துங்க நிறுத்து, நானே சொல்லிக்கிறேன். அது ஒண்ணு இல்லைங்க, ஒரிஜினலா பாம்பாட்டி வித்தைக்கு மகுடி வாசிக்கிறவன் தான் நானு. இந்த வித்தையெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லி எல்லா பாம்பையும் பாம்பு பண்ணைக்கு அனுப்பிட்டாங்க. பொழப்பு நாரி போச்சு. இந்த ஒரு ஐட்டம் கிடைச்சது, இதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நாதஸ்வரமா இருந்தானே, மகிடியா இருந்தானே, சத்தம் வருதா இல்லையா அதை சொல்லுங்க. என்ன நான் சொல்றது? சான்ஸ் இல்ல, அவரே சொல்லிட்டாரு. இல்ல தம்பி, அடிக்கொரு தர இதே மாதிரி சொல்லிட்டு இருக்க, அப்பதான் பேமெண்ட் வாங்க. என்னது? இல்லங்க, இப்ப வாசிச்சதுக்கு பேமெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும் கிடைக்கும், முதுல நாலு கிடைக்கும். என்ன வாசிக்கவா? வாசி ஆனா பாம்பு வராம வாசி வராது வராது.